வணக்கம் அன்பு நண்பர்களே, வெல்கம் டு கரச்சல் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பைசியான எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க, இதை இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கார்லிக்கு, நம்ம ஜிஞ்சர், பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஆனியனை இதில் நம்ம ஆட் பண்ணிக்குவோம். இந்த ஆனியனையும் நல்லா சேர்த்து வதக்குங்க. இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்குங்க. ரெண்டு வெஜிடபிள்ஸ் இல்லை மூணு வெஜிடபிள்ஸ் போட்டாலும் ஓகே தான். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சால்ட்டு பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணி வச்ச எக்கை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஆளுக்கு ரெண்டு எக் சேர்த்துக்குங்க. அதுதான் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த எக்கோட இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா இதோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்குங்க. இந்த எக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் எல்லாம் கொஞ்சம் நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்க ரைஸை இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸை வந்து நீங்கள் பாயில் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஆயில் சால்ட்டை போட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸு குழையாமல் ஒன்றோட ஒன்று நல்லா ஃப்ரை ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரைஸு இந்த வெஜிடபிள்ஸோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த அந்த கலவை வந்து இந்த ரைஸில் வந்து நல்லா உங்களுக்கு ஒட்டும். ஸோ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பைசியான, ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லா பிடிக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.